குட் மார்னிங் டு டுடே டாபிக் கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு நம்ம இதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிளாசிக்கல் தியரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செவன்டீன் சென்சுரி எயிட்டீன் சென்சுரியா நைன்டீன் செஞ்சுரியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்ட் இந்த கிளாசிக்கல் தீரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் ஆடம் ஸ்மித் டேவிட் ரிகார்டோ ஜேஎஸ் மில் ஜேபிசே அண்ட் ஏசி பிகு இவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மிகவும் தொன்மை வாய்ந்த பொருளாதார அறிஞர்கள் இவங்க இந்த கிளாசிக்கல் தீரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப பிரபலமான ஒரு கான்செப்ட் யார்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபிசே அப்படின்ற எக்கனாமிக்ஸ்டுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரபலமானது ஃபஸ்ட் ஒன் கிளாசிக்கல் தீரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன வேலைவாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு தேர் வாஸ் நோ சிங்கிள் theory விச் குட் பி லேபிள் ஆஸ் classical theory ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் The classical theory, அப்படின்ற இந்த எந்த வித ஒரு தனிப்பட்ட ஒரு தீரியும் சார்ந்ததில்லை இது வந்து ஒரு தனியான ஒரு தீரி மற்ற கருத்துக்களோடு சார்ந்து இல்லாமல் இந்த கிளாசிக்கல் தீரி அப்படின்றது நோ சிங்கிள் தீரி எந்தவித தீரியும் சார்ந்து இல்லாமல் தீரி அப்படின்னா கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் மற்ற எந்தவித கருத்துக்களையும் சார்ந்து இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம் தெர் வாஸ் நோ சிங்கிள் தீரி விச் குட் பி லேபிள் ஏஸ் கிளாசிக்கல் தீரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் த கிளாசிக்கல் தீரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட் ஆன் திஸ் ஆன் த இஷ்யூ ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கனாமி இந்த கிளாசிக்கல் தீரி அப்படின்றது ஒவ்வொரு எக்கனாமிக்ஸுடைய வியூவில் பலவிதமான பன்மையான தோற்றத்தில் பரிமாணம் அடைந்த ஒரு தீரி அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியூவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிளாசிக்கல் தீரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தீரி அப்படின்றது ஒவ்வொரு எக்கனாமிக்ஸ்டும் அவங்களுடைய பார்வையில் அதை பலவிதமான பன்மையின் முறையில் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆடம் ஸ்மித் ரோட் த புக் அண்ட் என்கொயரி into the Nature and Causes of the Wealth of Nation in 1776. Adam Smith, ஆடம் ஸ்மித் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு அந்த புக்குடைய நேம் அண்ட் என்கொயரி இன் டு தேச்சர் அண்டு காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன் இன் செவன்டீன் செவன்டி சிக்ஸ் செவன்டீன் செவன்டி சிக்ஸில் புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு இந்த கிளாசிக்கல் தீரி அப்படின்றது பலவித பரிமாணங்களில் பலவித எக்கனாமிக்ஸ் மூலமாக அது டெவலப் ஆக ஆரம்பிக்குது கிளாசிக்கல் தீரி வாஸ் டெவலப்டு பை டேவிட் ரிகார்டோ எஸ் மில் ஜே பி சே ஏசி பிகு இந்த எக்கனாமிக்ஸ்டோலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் தீரியை டெவலப் பண்ணுறாங்க இந்த கிளாசிக்கல் தீரியை ஃபஸ்ட்டு கொண்டு வரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்ற எக்கனாமிக்ஸ்டு ஒரு புக்கில் இந்த தியரி பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்தது இந்த தியரியை இந்த கான்செப்டை டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் ரிகார்டோ எஸ் மில் பி சே அண்ட் ஏசி பிகு இந்த ஃபோர் எக்கனாமிக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை டெவலப் பண்ணுறாங்க இந்த கான்செப்டை டெவலப் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் கிளாசிக்கல் தீரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாடு பழமையான முறையில் வேலை வாய்ப்பு அப்படின்னா என்ன அது எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி பலவிதமான கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த கோட்பாடு அப்படின்ற இந்த தீரி மற்ற கருத்துக்களை சார்ந்து இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கருத்தாக உருவானது நெக்ஸ்ட் ஒன் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்டு அசியூமுடு தட் த எக்கனாமி ஆப்ரேட்ஸ் அட் த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வித்தவுட் இன்ஃப்ளேஷன் இன் த லாங் பீரியட் ஒரு பொருளாதாரத்தில் நீண்ட காலத்தில் பணவீக்கம் இல்லாமல் பணவீக்கம் இல்லாமல் முழு வேலைவாய்ப்புடன் இயங்கும் என்று பொருளாதார அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அசுமிடு கொண்டு வராங்க அசுமிடு அப்படின்னா அனுமானம் அப்படின்னு சொல்கிறோம் வேலைவாய்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லாங் பீரியடில் ஒரு எக்கனாமிக்கில் ஒரு லாங் பீரியடில் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டோடு இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றது இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசும்ப்டு பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ அசும்டு தட் வேஜஸ் அண்டு ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் வேர் ஃபிளெக்சிபிள் அண்டு காம்படேட்டிவ் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் இன் த எக்கனாமி லேசி எக்கனாமி நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ அசும்டு தட் வேஜஸ் அண்ட் ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபுல் எக்கனாமியில் அந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வேலைவாய்ப்பு இருக்கும் இருக்கும்போது அந்த இடத்துல ப்ரைஸும் வேஜஸும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ளெக்சிபிள் மீன்ஸ் என்ன சொல்லுன்னா ஒரு நெகிழ்வு தன்மை அப்படின்னு சொல்கிறோம் நெகிழ்ச்சி இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஒரு கண்ட்ரியில் என்ன இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளருடைய வேஜஸும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ப்ரைஸும் சேஞ்சஸ் ஆகலாம் ஒழிப்பாடுகளுடைய வேஜஸும் என்னவாகலாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் அப்படின்றது ஒன்று உருவாகிட்டே இருக்கும் போட்டி அப்படின்றது ஒன்று நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்றது ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது வேஜஸ் அப்படின்றது ஃப்ளெக்சிபுளாக இருக்குது மார்க்கெட்டில் பலவிதமான கூட்ஸ் என்ன பண்ணுவோம்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அதை சேல் பண்ணுவாங்க அதனால் அந்த மார்க்கெட்டில் எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பிட்டேட்டிவ் அப்படின்ற ஒரு போட்டி நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் அரசாங்கம் இந்த எக்கனாமிக்கில் தலையிடாமல் இருக்கணும் பொதுவாக ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கமானது மக்களுக்கு ஒன்லி ஒன் பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர இந்த பொருளாதாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸை சொல்கிறாங்க காம்படேட்டிவ் மார்க்கெட் எக்ஸிட்ஸ் இன் தி எக்கனமி லேசி ஃபயர் ஒரு அரசாங்கம் என்பது தலையிடா கொள்கையை பின்பற்றி செயல்படணும் அதற்கு பதிலாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு தரணும் பொருளாதார நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு தான் லேசி ஃபயர் எக்கனாமி தலையிடா கொள்கையை பின்பற்றும்போது ஒரு நாட்டில் முழு வாய்ப்பு இருக்கும் அப்படி முழு வேலைவாய்ப்பு பொழுது அந்த நாட்டில் ப்ரைஸும் வேஜஸும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரைஸும் வேஜஸும் இருக்கும் இருக்கும்போது ஒரு மார்க்கெட்டில் எப்போவுமே காம்படிஷன் அப்படின்றது ஒன்று உருவாகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸில் இந்த கிளாசிக்கல் தீரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதற்கான மிக முக்கியமான ஒரு கான்செப்டை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி சே அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட் இவருடைய ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா ஜேன் பேப்டிஸ்ட் அவருடைய ஃபுல் நேம் ஜீன் பேப்டிஸ்ட் சே அவருடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஜேபி சே இவருடைய பீரியட் செவன்டீன் செவன்டி சிக்ஸ் டூ எயிட்டீன் தேர்ட்டி டூ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் தீரி அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறாரு ஒரு கான்செப்டை சொல்கிறாரு

அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் அண்ட் டேவிட் ரெக்கார்டோடைய கருத்துக்களை அவங்களுடைய எழுத்துக்களை படித்து அதன் மூலமாக கவரப்பட்டு என்ன பண்ணுறேன்னா அதன் மூலமாக அவர் இன்ஸ்பயர் ஆகி இந்த எக்கனாமிக்ஸ் ஸ்கூலில் வர்றார் இவர் ஒரு கான்செப்டை சொல்கிறார் ஒரு நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமேண்ட் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அழிப்பு அதற்கான தேவை தானே உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறேன்னா சப்ளை கிரியேட்ஸ் ஓன் டிமேண்ட் சப்ளை மீன்ஸ் அழிப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு இண்டஸ்ட்ரியில் ரா மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ஃபினிஷிங் கூட்ஸாக மாற்றி அதை மார்க்கெட்டுக்கு சேலுக்கு கொண்டு வராங்க அதுக்கு பேர் தான் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து பொருட்கள் சேலுக்கு மார்க்கெட்டுக்கு வருது அப்போ மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய உழைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த உழைப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உற்பத்தியில் ஈடுபடும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு மார்க்கெட்டில் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன பண்ணாங்கன்னா வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி வாங்கும் பொழுது பொருட்களுடைய உற்பத்தி மூலமாக பொருட்களுக்கான தேவை அப்படின்றது அதிகமாகுது இதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி அப்படின்னா ஒரு உழைப்பாளர் தன்னுடைய உழைப்பை ஒரு இண்டஸ்ட்ரியில் வெளிப்படுத்துகிறாரு அதன் மூலமாக அவருக்கான உழைப்புக்கான ஊதியம் அப்படின்றது கிடைக்குது வேஜஸ் கிடைக்குது அந்த வேஜஸ்ஸை வச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரி பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வராங்க இவருடைய இன்கம்மை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸை இவர் வாங்குறார் அப்போ இவருடைய இன்கம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கூட்ஸை வாங்குறதுக்கு போகுது அந்த கூட்ஸுடைய இன்கம் அது சேல் ஆகுறதுனால அந்த இன்கம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலுடைய ஓனருக்கு போகுது அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் மீண்டும் பொருட்களை உற்பத்தி செய்கிறார் உழைப்பாளர்களுக்கு ஊதியம் கொடுக்குறார் அந்த பொருள் விற்பனையாகுது அந்த விற்பனை உழைப்பாளர்கள் மூலம் வாங்கப்படுது இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் நம்ம சப்ளை எதை வந்து க்ரியேட் பண்ணுதுன்னா டிமாண்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார் நம்ம கொடுக்கக்கூடிய அழிப்பு தான் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் மார்க்கெட்டில் டிமாண்டை கிரியேட் பண்ணுது இப்படி க்ரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்லாம் குறைஞ்சி அந்த இடத்துல ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு இன்ஸ் தட் கே நாட் பி ஜென்ரல் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கனாமி ஓவர் ப்ரொடக்ஷன் ஆனால் அந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை அப்படின்றது ஒன்று ஆகும் ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் தேவைகள் இருக்கும்போது தான் அது அதிகமான அளவில் என்ன பண்ணணும் ப்ரொடக்ஷன் பண்ணணும் சில சேல் சேலாகல அதுக்கு டிமாண்டே இல்லைனா அந்த கூட்ஸை நம்ம அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அது சேல் ஆகாமல் இருக்கும்போது அந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் அதனால் சப்ளை இட்ஸ் க்ரியேட்ஸ் ஓன் டிமேண்ட் சப்ளை தான் டிமேண்டை கிரியேட் பண்ணுது அப்போது சப்ளை டிமேண்டை க்ரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ப்ரொடக்ஷன் மூலமாக ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்கிறார் அக்கார்டிங் டு எஸ்ஏ வென் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை ஃபோம்ஸ் இன் த எக்கனாமி ஒரு நிறுவனத்தில் ஒரு உற்பத்தியாளர் பொருட்களை உற்பத்தி செய்கிறார் த பே ரிவார்ட் டு த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவர் உற்பத்தி செய்கிறதுக்காக லேண்டு லேபர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் பயன்படுத்துகிறார் அதற்காக அவர் ஒரு ரிவார்டை கொடுக்குறாரு அந்த ரிவார்டு யார் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட் லேபர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குறாரு த ஹவுஸ் ஹோல்டு ஆஃப்டர் ரிசீவிங் ரிவார்டு ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்பெண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு பை தெம் தேர் ஃபோர் ஈச் ப்ரோடக்ட் ப்ரொடியூஸ்டு இன் த எக்கனாமி க்ரியேட்ஸ் டிமேண்ட் ஈக்குவல் டு இட்ஸ் வேல்யூ இன் த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஹவுஸ் ஹோல்டர் யார் அப்படின்னா உழைப்பாளர்கள் இல்லம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லத்துறை இந்த இல்லத்துறையில் தான் உழைப்பாளராக அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உழைப்பாளராக என்ட்ரு ஆகும்போது உழைப்பை வெளிப்படுத்துகிறாங்க அதன் மூலமாக ஒரு ஃபோம்ஸ்லேருந்து அவங்களுக்கே இன்கம் அப்படின்றது கிடைக்குது அந்த இன்கம் வச்சுக்கிட்டு அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்குறாங்க அப்படி வாங்கும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படின்றது ரொட்டேட் ஆகுது இதன் மூலமாக சப்ளை டிமாண்டை கிரியேட் பண்ணுது இதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது அதிக அளவில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் ஒன் சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் இந்த சேஸ் லா அப்படின்னா ஜேபிசிவுடைய விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காடி விதி அப்படின்னா சந்தை விதி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் சப்ளை எப்படி வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஒன் சப்ளை ஒரு சேல்ஸ் ஒரு சேல்ஸ்மேன் டாம் அப்படின்ற ஒரு சேல்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரூபீஸ்க்கு ஒரு லெமன்ட் அப்படின்றது ஒன்று சேல்ஸ் பண்ணுறாரு லெமனேட் அப்படின்ற ஒரு ஜூஸை என்ன பண்ணுறாருனா சேல் பண்ணுறார் டாம் மேக்ஸ் சேல்ஸ் சப்ளைஸ் லெமனாடு ஒரு லெமன் ஜூஸாக அவர் என்ன பண்ணுறாருனா ஃபைவ் ருபீஸ்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணுறார் டாம் ஏர்ன் மணி ஃப்ரம் தி சேல் ஆஃப் லெமன் டூ லெமனட் அந்த டம் அப்படின்ற என்ன பண்ணுறாருனா அந்த லெமனை சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் அதன் மூலமாக இன்கம்மை லேர்ன் பண்ணுறாரு நெக்ஸ்ட் ஒன் டாம் ஸ்பென்ஸ் தட் மணி இந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா சில செலவுகள் செய்கிறார் என்னென்ன அவருடைய வருமானம் கிடைக்குது அவர் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாரு உற்பத்தி செஞ்சு அதை சேல் பண்ணுறாரு சேல் பண்ணும்போது அந்த டாமுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படின்றது கிடைக்குது அந்த இன்கம்மை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான திங்ஸை அவர் என்ன பண்ணுறாருனா வாங்குறாரு டாம் ஸ்பென்ஸ் தட் மணி ஹெட்ஃபோன் வாங்குறாரு கேமிங் போர்டு வாங்குறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில திங்ஸை அவர் என்ன பண்ணுறாரு வாங்குறாரு இது வாங்குறதுக்கான இன்கம் அவருக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக அதை சேல் சேல்ல இருந்து அவருக்கு இன்கம் கிடைக்குது அந்த இன்கம்மை வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையான கூட்ஸ் என்ன பண்ணுறாருனா வாங்க ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த கூட்ஸை வாங்கும் போது அதற்கான தேவைகள் என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அப்படின்றது இந்த இடத்துல லெமன் ஜூஸ் அவர் என்ன பண்ணுறாருனா சப்ளை பண்ணுறாரு சப்ளை பண்ணதுக்கப்புறம் சேல் பண்ணுறாரு சேல் மூலிமா இன்கம் கிடைக்குது அந்த இன்கம் வச்சுட்டு மற்ற பொருட்களை அவர் என்ன பண்ணுறாருன்னு வாங்குறாரு அப்போ சப்ளை தான் என்ன பண்ணுதுன்னா மற்ற கூட்ஸுக்கான டிமேண்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் நமக்கான ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்கம் அண்ட் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவுட் புட் அப்படின்னா என்ன சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து ஃபினிஷிங் குட்ஸ் மார்க்கெட்டுக்கு சேலில் கொண்டு வர்றதுக்கு பேர் தான் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதுக்கு பேர் தான் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அவுட் புட் என்னவோ மாறுதுன்னா ஏன் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்கமோ மாறுது அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் அந்த இன்கம் வச்சு என்ன பண்ணோன்னா பல பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொருட்களுக்கான தேவைகள் அதிகமாகுது இதுக்கு பிறகு சப்ளை ஆஃப் சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் இன் ஷார்ட் தீஸ் கிளாசிக்கல் தீரி ஆஃப் எக்ஸ்பிளைன் தட் எ பர்சன் ரிசீவ்ஸ் இன்கம் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஒரு பர்சன் ப்ரொடக்ஷன் பண்ணதுனால அவருக்கு இன்கமாக ரிசீவ் பண்ணுறாரு விச் ஸ்பெண்ட் ஆஃப் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் பை அதர்ஸ் அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு எதோ எனி திங்ஸ் எந்த ஒரு கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அந்த கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணதுனால அவருக்கு இன்கம் கிடைக்குது அந்த இன்கம் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறா அவருக்கு தேவையான அதர் ப்ராடக்டை என்ன பண்ணுறா பர்ச்சேஸ் பண்ணுறாரு ஃபார் த எக்கனாமி ஆஸ் ஏ ஹோல் தேர் ஃபார் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு இன்கம் இப்படி ஒரு கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய இன்கம் மூலயமா ஹவுஸ் ஹோல்டு மற்ற கூட்ஸை என்ன பண்ணாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு எக்கனாமியில் டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கும் டோட்டல் இன்கம்க்கு இடையில் ஈக்குவல் அப்படின்றது ஏற்படுது சமநிலை ஏற்படுது மொத்த உற்பத்திக்கும் மொத்த வருமானத்துக்கும் இடையில் சமநிலையை உருவாக்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை இட்ஸ் கிரியேட்ஸ் ஆஃப் ஓன் டிமாண்ட் சப்ளை க்ரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் ஒரு நாட்டில் சப்ளை சப்ளை தானே பண்ணுது மற்ற பொருட்களுக்கான தேவையை உருவாக்குது இதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிசி சொல்கிறாரு நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ